ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லலிதா ஆதிகேசவன் கிச்சன். இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். இன்றைக்கி பார்க்க போகிறது டிப்ஸு. சின்ன வெங்காயம் ஈஸியாக 2 மினிட்ஸில் நம்ம எப்படி தோல் உரிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வெங்காயம் உடலில் இருக்க கெட்ட கொழுப்பெல்லாம் நீக்கிடும். வெயில் காலத்தில் உடல் உஷ்ணத்தினால் வர நோயெல்லாம் தடுக்கும். சின்ன வெங்காயம் உடம்புக்கு குளிர்ச்சி கொடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகம் பண்ணி நோய் வராமல் தடுக்கும். அதனால தான் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் உடலுக்கு ரொம்ப நல்லது. சமையல் அதை நம்ம சேர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. இன்றைய கேள்வி பகுதியில் உங்களுக்கு பிடித்தமான வெங்காய ரெசிபி என்ன? உதாரணம், ஆனியன் சட்னி, ஆனியன் ரவா தோசை, ஆனியன் ஊத்தப்பம், ஆனியன் ரைத்தா, வெங்காய டிஷ்ஷு எது வேணும்னாலும் இருக்கலாம். உங்கள் பதிலை வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எனக்கு அனுப்புங்க. சாம்பார் வெங்காயம் அப்படின்ற இன்னொரு பேரும் இருக்குது சின்ன வெங்காயத்துக்கு. சின்ன வெங்காயம் போட்டு சாம்பார் செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது உரிக்க ரொம்ப நேரம் ஆகும். அதனால தான் நிறைய பேர் வந்து இதை தவிர்த்துட்டு பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தி. அதனால உங்களுக்கு இது வந்து நம்ம பயன்படுத்துறது ரொம்ப நல்லது, சின்ன வெங்காயம். ஸோ அது ஈஸியாக 2 மினிட்ஸில் எப்படி தோல் உரிக்கிறது அப்படின்ற டிப் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் இதில் 2 டிப்பு சொல்ல போகிறேன். 2 மெத்தட் இருக்குது உரிக்கிறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டிப்பு வந்து எப்படி சாம்பார் வெங்காயம் உரிக்கிறத வந்து ஒரு ஃபஸ்ட்டு டெக்னிக் பார்க்கலாம். நான் இப்போ இதில் வந்து 5 சாம்பார் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப்பில் வந்து வாட்டர் எடுத்துட்டு வெங்காயத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து முழு வெங்காயம், அப்படியே தான். நான் எதுவுமே வந்து உங்களுக்கு இது பண்ணலை, அப்படியே முழு வெங்காயம் இருக்குது. இந்த மாதிரி வாட்டரில் நம்ம ஊற வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் வந்து ஊறணும். இப்போ 10 மினிட்ஸ் ஊறிடுச்சு. எப்படி ஈஸியாக தோல் ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். இந்த மேலே இந்த டாப் போர்ஷன், அப்புறம் இந்த டெயில் பகுதி, வால் பகுதி, இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து நீக்கிடலாம். ஃபஸ்ட்டு ஊறிடுச்சு 10 மினிட்ஸ் நல்லா வெங்காயம். ஸோ இது வந்து மேல் பகுதி எடுத்தாச்சு. அடுத்தது அடிப்பகுதி, இந்த 2 பகுதியும் நம்ம எடுத்தாச்சு. இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. இந்த வெங்காயத்தை வந்து இப்படி வச்சுட்டு நீங்கள் இப்படி ஹாஃபாக கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து ஃபாஸ்ட்டாக உரிச்சிடலாம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள், வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப குயிக்காக எளிதில் வந்து உரிச்சிடலாம். இது வந்துடுச்சு பாருங்கள். இப்படி கை வச்ச உடனே உங்களுக்கு தோல் வந்துடும். உங்களுக்கு செகண்ட் ஒன் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த டாப் போர்ஷன் வந்து இதை வந்து நம்ம இப்படி நீக்கிடலாம். அதே மாதிரி இந்த கீழே இருக்கிற இந்த வால் பகுதி, இதையும் வந்து நம்ம நல்லா நீக்கிடலாம். அதுக்கப்புறம் இங்கே மேலே இருக்கு இல்லைங்களா, இந்த தலைப்பகுதி, இதில் வச்சுட்டு இப்படி ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி எடுத்தீங்கன்னா இது ரொம்ப சுலபமாக வந்துடும் உங்களுக்கு தோல் உரிக்கிறது. இதை பாருங்கள், வந்துடுச்சு. அதே மாதிரி இது இன்னொரு ஹாஃபு வந்துடுச்சு, சுலபமாக உரிச்சாச்சு. நிறைய பேர் இது உரிக்கிறதுக்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. பிகினர்ஸ்க்கும் இந்த டிப்பு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வந்து நான் நல்லா ரிப்பீட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த தோல் இருக்குது பார்த்தீங்களா, இந்தமாதிரி நீங்கள் கட் பண்ண உடனே இப்படி கை வச்ச உடனே வந்துடும். க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், தோலும் இதுவும் தனித்தனியாக வந்துடுச்சு. இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து உங்களுக்கு இதை ஊற வச்சு சொல்லியிருக்கேன். இந்தமாரி ஊற வச்சிங்கன்னா உடனே குயிக்காக வந்துடும். இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது. இப்போ இது ஃபஸ்ட்டில் இதில் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள். உரிச்ச வெங்காயம் குயிக்காக உரிச்சிட்டோம் பாருங்கள். ஜஸ்ட்டு 2 மினிட்ஸ் தான் ஆச்சு உங்களுக்கு. இந்தமாரி க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், அழகாக இருக்குது. நல்லா உங்களுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. வாட்டரில் நம்ம சோப் பண்ணோம். உரிக்கிறதுக்கு தோல் எவ்வளோ குயிக்காக உரிச்சிட்டோம் பாருங்கள்.
செகண்ட் டிப் வந்து வெங்காயம் உரிக்கிறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு செகண்ட் டிப்பில் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம லஞ்ச் பேக் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி வாட்டரில் போட்டு ஊற வச்சா உங்களுக்கு சில பேருக்கு வந்து ஸ்டோர் பண்ணும்போது உங்களுக்கு ஈரம் பட்டதுனால ஆனியன் வந்து உங்களுக்கு ஸ்டோர் பண்ண முடியாது. அதனால் நம்ம வந்து நான் இன்னொரு மெத்தடும் உங்களுக்கு சொல்கிறேன். செகண்ட் மெத்தட் வந்து இப்போ இந்த மாதிரி ஆனியன்ஸை எடுத்திருக்கேன் நான். இப்போ தோல் நீக்காத ஆனியன்ஸு. இந்த செகண்ட் டிப்பில் நம்ம இப்போ இதில் வாட்டர்லாம் போட போகிறதில்ல, வாட்டர் போடாமல் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு டிப்பில் வாட்டர் போட்டு பார்த்தோம். இது வாட்டர்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட்டு ஒரு கேரி பேக் எடுத்துக்கலாம், ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்துகிட்டு அதில் இந்த மாதிரி வெங்காயம் முழு வெங்காயத்தை சாம்பார் வெங்காயத்தை இது உள்ளே போட்டுக்கலாம். கவரில் கேரி கவரில் போட்டுட்டு எல்லாம் நீங்கள் இந்த மாதிரி வந்து சுற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இந்தமாரி கேரி பேக்கில் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் 1 hour வைக்கணும். 1 hour வச்சுட்டு அதுக்கப்புறமா எடுத்துட்டு ஜஸ்ட்டு உங்களுக்கு இந்த சைடு இந்த டாப் போர்ஷனும் இந்த டெயில் போர்ஷனும் கட் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் வந்து இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, 1 hour ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு சுலபமாக வந்துடும். இப்படி கை வச்ச உடனே உங்களுக்கு குயிக்காக வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள், இப்படி உரிக்கும் போதே வருது பாருங்கள் வெங்காயம் ஃபாஸ்ட்டாக உங்கள் நீங்கள் உரிச்சிடலாம். இப்படி கத்தி போட்டு லைட்டாக பண்ணிங்கன்னா போதும், குயிக்காக வந்துடும். குயிக்காக வந்துடுச்சு வெங்காயம் தோல் வந்து எவ்வளோ குயிக்காக எடுத்துகிட்டோம் பாருங்கள். ஸோ இப்போ இந்த சாம்பார் வெங்காயம் குயிக்காக உரிக்கிற மெத்தட் பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் கொடுங்க, நான் கேட்ட கேள்விக்கு பதிலும் கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் பற்றி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வரதுக்கு பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.